கொடைக்கானலில் அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்தில் திடீர் தீ, மாணவர்கள் ஓட்டம். கொடைக்கானலில் கடந்த ஒரு மாதமாக பகல் நேரங்களில் கடுமையான வெயிலும் இரவில் அதிகமான பனி நிலவி வந்தது. இதனால் நீரோடைகளில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்தும் காணப்படுகிறது. மேலும் வனப்பகுதியில் உள்ள மரங்கள், புற்கள், இலைகள், சருகுகள் காய்ந்த நிலையில் உள்ளது. இதனால் எளிதில் வனப்பகுதிகள் மட்டுமல்லாமல் தனியார் தோட்டங்களில் உள்ள மரங்கள், புற்கள், இலைகள், சருகுகள் காய்ந்த நிலையில் உள்ளது. இதனால் எளிதில் தீப்பிடிக்கும் வாய்ப்பு இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பெருமாள்மலை, பேத்துப்பாறை, வெள்ளப்பாறை, வில்பட்டி வரை பகுதி, மச்சூர் வனப்பகுதி உள்ளிட்ட பல இடங்களில் காட்டு தீ கடந்த ஒரு வாரமாக எரிந்து வருகிறது. இதனால் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மூலிகைகள், தோதகத்தி, மலை வேம்பு உள்ளிட்ட மரங்கள் இருந்து கருகி வருகிறது. மேலும் வனப்பகுதிகளில் உள்ள வனவிலங்குகள் தீயின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு இடம் பெறுகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் புகும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியில் எரிந்து வரும் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சில இடங்களில் முழுமையாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் கொடைக்கானல் கார்மேல்புரம் பகுதியில் அரசு உதவி பெறும் புனித சூசையப்பர் தொடக்க பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் வளாகத்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் உள்ள செடிகள், மரங்கள் தீயில் கருகின. பள்ளி வகுப்பில் அமர்ந்திருந்த மாணவர்கள் பரபரப்பாக வெளியே ஓடி வந்தனர். அவர்களை பள்ளியில் உள்ள மற்றொரு வளாகத்திற்கு பள்ளி நிர்வாகிகள் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். மேலும் பள்ளி நிர்வாகம் சார்பில் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 30 நிமிடங்களாக எரிந்த தீயை அணைப்பதற்கு சம்பவ இடத்திற்கு சென்ற கொடைக்கானல் தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் முறையீச்சியில் இறங்கியுள்ளனர். தொடர்ந்து கொடைக்கானல் பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் எளிதில் பல இடங்களில் தீப்பிடிக்க வாய்ப்புள்ளது.